இப்படி உட்காருங்க. நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். போதும் போதும், ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீ. அப்படி இல்ல தம்பி, உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான். அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு. எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? இல்ல தம்பி, ராத்திரி காலமாச்சு, காலையில போகலாம். எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு. தம்பி நேரமாச்சு, போக வேண்டாம். நான் வரட்டுமா? நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன். நான் வர்றேன். பாத்தீங்களாக்கா, இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான். வயல்ல வேலை செய்யறாரு, ஏத்த இறைக்கிறாரு, பிரசங்கம் செய்யறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விவசாயிகளுக்கு வேங்க உதவி செய்யறாரு. ஐயா ஐயா, நீங்க யாருங்க, என்ன வேணும்? இதானுங்களா நல்ல தம்பி கிரகம்? இதுதான் அவரு வீடு. அவர் எங்கம்மா? தோட்டத்துல இருக்காரு, போய் பாக்கலாமோ? நீங்க அப்படி உட்காருங்க, வந்துடுவாரு. அவரு அங்க என்ன செய்யறாரு? தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணே, உங்களை யாரோ பாக்க வந்திருக்காங்க. அண்ணே, இந்தாமா வழங்க. என்ன வக்கீல் ஐயா வந்துருன்னு சொல்லு. இப்ப வந்துடுவாரு. பஜனை மேடம், லைப்ரரி தேவையே. வாங்க. வணக்கம். வணக்கம். இது என்னடா இது? என்னது, எங்கேயாவது காலட்சேபத்துக்கு வரணுமா? இனிமே நாங்க என்ன உங்ககிட்ட காலட்சேபத்துக்கு வரணும்? என்னது இது? நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு எங்கேயும் வர முடியாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க. பார்த்தீங்களா, ஜமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு. ஜமீன்தாரா? யாரு? நீங்க தான் நல்ல தம்பி பூபதி ராய சேவக குண சிம்மோசனுபதி தாரு. அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க. ஏய் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்டடியா இருங்க. இதா எடுத்துறேன். போட்டாவா அண்ணே? ஏய் என்னடா அப்படியே தூக்கிட்டு வர? அவன் கிட்ட கொடுத்து மூணு நாள் ஆச்சுன்னு அவன் அப்படியே வச்சிருந்தான். கோவம் வந்துச்சு, தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு. எடு. ரெடி ப்ளீஸ். ஒன் இரு இரு இரு. தங்கச்சி மறந்துட்டேன். இப்படி நில்லு, போட்டா நல்ல நில்லு. என்ன மறந்துட்டீங்களே? போட்டோ எடுக்கிற நீ? நான் கூப்பிட்டா உன்னை வெளியே போ. போ வெளியே. என்னங்க இது? அதானே நானும் கேக்குறேன், என்ன இதுன்னு. என்ன போட்டோ? இப்போ போயிடுங்க எல்லாம். ஜமீன்தார் என்னது
ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது, இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிரை எழுத சொன்னாரு. உயிரை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கடி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? 3 மாசம் ஆயிட்டுத. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சு விட்டாரா? ஐயோ அண்ணே, போடுவாங்க. நீ நர்ஸ், கூடவே இருப்பியா இல்லையா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய. சரிதான், நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா? நம்ம தூர எறிகிறோம். இருக்கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? நீ என்ன அப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனையபட்டி விட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்ச, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தலாம் என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சரிக்கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அத ஏன் கேக்குறீங்க? அப்போ பணங்காசெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணம் மட்டுமா? 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிட. வச்சா உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி தாங்க. உட்காருங்க, கீழே உட்காருங்க.